வக்கரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரப அவிக்னம் குருமீதேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. உருவாய் அருவாய் உளதாய் இளதாய், மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய், கருவாய் உயிராய் கதியாய் விதியாய், குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. ஓம் சரவண பவன். குரு பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்கள் 2024 வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது துலாம் ராசி, காலபுருஷனுடைய 7 வீடு. கிரக மண்டலத்தில் ஒவ்வொரு கிரக மாற்றங்களையும் மிகப்பெரிய வாழ்வியல் மாற்றங்களை மனிதர்களுடைய அன்றாட வாழ்க்கைகளில் கொண்டு வரும். அந்த வரிசையில் நம்ம மேஷம் முதல் கன்னிராசி வரை குரு பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்கள் 2024 பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 7 ராசியான துலாம் ராசி. துலாம் ராசிக்கு பல சிறப்புகள் உண்டு. இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களில் யார் துலாம் ராசியில் இருந்தாலும் அவர்களுக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் செய்யுங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக துலாம் ராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் சிறிய மற்றும் பெரிய மாற்றங்களை நடத்தியே தீரும். இன்றைக்கி குரு பகவானுடைய வக்ர பயிற்சி, அதாவது தற்சமயம் ரிஷபராசியில் ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ரொம்ப ஷார்ட் பீரியடில் மிருகசீரிட நட்சத்திரத்துக்கு போய் அக்டோபர் 9 வக்ர கதியை அடைந்து அடுத்த வருஷம் 4 பிப்ரவரி வரைக்கும் அவர் வக்ர கதியில் பிரவேசிப்பார். இந்த வக்ர பயிற்சி பலன்கள் என்ன அப்படிங்கிறது துலாம் ராசிக்கு பார்ப்போம். இந்த நிகழ்வு துலாம் ராசி அவர்களுடைய வாழ்க்கையில் எந்த மாதிரியான மாற்றங்களை கொண்டு வரப்போகுது, எது நல்ல மாற்றங்கள், என்ன கஷ்டங்கள் இருக்கா, அப்படி இருந்தால் அதற்கு தீர்வு என்ன, அதை பற்றி நம்ம போவோம். காலபுருஷனுடைய 7 வீடு துலாம் ராசியில் சுக்கர பகவான் மூலத்ரிகோணம் அடைவார். அதாவது சித்திரை சுவாதி விசாகம் இந்த 3 நட்சத்திரங்களை கொண்ட வீடு இது. இதில் விசாகம் மற்றும் சித்திரை ரெண்டுமே உடைப்பட்ட நட்சத்திரங்கள். இந்த சுவாதி நட்சத்திரம் 4 பாதங்களும் அழுத்தமாக பதிஞ்சிருக்கக்கூடிய ராகு பகவானுடைய நட்சத்திரம் பதிஞ்சிருக்கக்கூடிய ஒரு வீடு. துலாம் ராசி அன்பர்களுக்கு தற்சமயம் இப்போ உங்களோட குணாதிசயம் ஒன்று தற்சமயம் என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம்னா, கொடுத்த பைசா திருப்பி வராமல் இருக்கக்கூடிய பல கடன் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் அதிகமாக மாட்டியிருக்கக்கூடிய நபர்களில் துலாம் ராசி ஒருத்தர். தவிர வியாபாரத்தில் திடீர் சரிவுகள். ஆனால் இந்த ஆண்டு முதல் ஜனவரி முதல் பல துலாம் ராசி அன்பர்களுக்கும் மிகப்பெரிய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கும். ஏன்னா துலாம் ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான் வந்து ஆட்சியாளர். எப்படிப்பட்ட காலகட்டத்தில் உங்களுடைய 6 வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவான், உங்களுடைய 8 வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் பக்ரகதி அடைகிறார், உங்களுடைய 12 வீட்டில் கேது இருக்கிறார். இதுதான் இந்த 4 கிரகங்கள். பஞ்சமாதிபதி பஞ்சமஸ்தானத்தில் ஆட்சி, 6 ராகு, 12 கேது, 8 குரு. நார்மலாக லக்னத்துக்கு குரு 8 மறைவது உங்களுக்கு நல்லது. 6 அதிபதி 8 மறைவது விபரீத ராஜயோகம். ஆனால் உங்களுக்கு குரு பகவான் ஆகாதவர் அப்படிங்கிறதுனால நேர்கதியில் குரு 8 இருக்கும் போது இத்தனை நாளாக உங்களுக்கு சில பிரச்சனைகளை கொடுத்து வந்திருப்பார். எந்த மாதிரியான பிரச்சனைகள் அப்படின்னா, முதல்ல தேவையில்லாத வம்பு வழக்குகள், ஏன் லீகல் ப்ராப்ளம்ஸு, உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்னால நிறைய பொருள் செலவு, அதாவது ஒரு வியாதியினால் அவஸ்தப்பட்டு அது மூலியமாக ஆஸ்பத்திரியில் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய்களை சம்பாதிச்ச காசெல்லாம் விடுறது. 2, எதிரிகள் பலமடைவது. உங்களை யார் எதிர்க்கிறாங்களோ அவங்க வின் பண்ணிகிட்டே போவாங்க. தப்பு செய்கிறவங்க ரொம்ப நல்லா இருக்காங்களேங்கிற கேள்விக்காக சொல்கிறேன். 3, பண இழப்பு, பெரிய அளவில் பொருள் இழப்பு, பண இழப்பு. 4, சில துலாம் ராசி அன்பர்கள் ஈவன் சிறைக்கு கூட போயிட்டு வந்திருப்பாங்க, ஜெயில் வாசத்தை பார்த்துருப்பாங்க சில துலாம் ராசி அன்பர்கள். 5, இந்த குருவோட, அதாவது அவர் மேஷத்தில் இருந்த வரைக்கும் பரவாயில்ல, இந்த குரு பகவான் மே 1 தான் ரிஷபத்திற்கே வந்திருக்கார் இந்த ஆண்டு 2024. இந்த மே மாதம், ஜூன் மாதம், ஜூலை மாதம், ஆகஸ்ட் மாதம் இதெல்லாம் இந்த துலாம் ராசி நபர்களுக்கு சில ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்கான சுச்சுவேஷன்ஸை கொடுத்துருக்கும். அதே மாதிரி சில அவமானங்களையும் கொடுத்துருக்கும். உங்கள் முன்னாடி கை கட்டி நின்னவங்கள்லாம் உங்களை
கேவலமாக பேசுறதையும் அவமரியாதையை செய்யறதுமான நிலைமையை கொடுத்துருக்கும். இப்போ ஐந்தாம் பாவத்தில் இருக்கக்கூடிய பஞ்சமாதிபதி பஞ்சமஸ்தானத்தில் ஆட்சி பெற்ற சனினால உங்களுக்கு மிகப்பெரிய லாபம் இந்த வருஷம் தொடக்கத்திலேருந்து ஜனவரியிலேருந்து ஏப்ரல் வரைக்கும். ஆறுலேயும் இருக்கக்கூடிய ராகு, பன்னெண்டில் இருக்கக்கூடிய கேது பிக்சர் பர்ஃபெக்டாக உக்காந்துருக்காங்க. இந்த ஏழில் இருக்கக்கூடிய குரு உங்கள் லக்னத்தை உங்கள் ராசியை பார்க்கறதுனாலையும் பிரச்சனைகளை பார்த்தீங்க. அவர் எட்டில் மறைஞ்சால் சில விஷயத்தில் பாசிட்டிவ், சில விஷயத்தில் நெகட்டிவாகவும் இருந்தது. ஆனால் இப்போ வக்ரகதி அடையும் பொழுது, உங்களுக்கு ஆறாம் அதிபதி எட்டில் வக்ரம் அடையும் பொழுது, உங்களுக்கு குரு பகவான் இது நாள் வரைக்கும் தந்த கொடசல் பிரச்சனைகள் அப்படியே நல்லதாக மாறும். இதுதான் உண்மை. வருகின்ற 9ஆம் தேதி அக்டோபர் 2024 பிறகு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள், திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பொருள் வரவு, திடீராக ஒரு வேலை கிடைக்கிறது, வெளிநாடு செல்வது, ஏன்னா 8ஆம் இடம் வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட தொடர்புடைய ஒரு இடம், திடீராக வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய, படிக்கக்கூடிய, வேலை பார்க்கக்கூடிய, கல்யாணமாகி அங்கே செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் தேடி வந்து அமையும். பல வருஷங்களாக நீங்கள் தேடி போனாலும் கிடைக்காத வாய்ப்புகள் உங்களை தேடி வந்து அமையக்கூடிய ஒரு நிலைமையில் அது இருக்கு. எல்லாத்துக்கும் மேலே உங்களுடைய குரு பகவான் வக்ரமதி அடைவதனால் இந்த நல்ல பலன்கள் இரட்டிப்பாக கிடைக்கும். இன்னும் எக்ஸ்ட்ராடனரியாக அந்த குரு உங்களுக்கு நல்லது செய்ய கடமைப்பட்டவராக மாறுவார். சில நிலைகளில் குரு பகவானுடைய தொந்தரவுகள் இருக்கும். அது எந்த நிலைகள் அப்படின்னு பார்க்க போனால், சில விபத்துகள் நடக்கலாம், அதாவது சிறு சிறு விபத்துகள். குரு பகவான் ஒரு முழு சுபகிரகம்னால பெரிய அளவில் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்த முடியாது. ஆனால் பாவத்தன்மையில் வக்ரகதி அடையும் போது 8ஆம் பாவத்தில் சில சின்ன சின்ன காயங்களை ஏற்படுத்தலாம். இது இருக்கலாம், சின்ன சின்ன ஒரு 1000 ரூபாய் நஷ்டமாகிறது, இல்லை 2000 ரூபாய் அது மாதிரி இருக்கலாம். ஆனால் பெருமளவில் லாபம் வரும், இது சத்தியமாக நடக்கும். எல்லாத்துக்கும் மேலே குழந்தைகள் மூலியமாக பிரச்சனைகள் வரலாம். குழந்தைகளுக்கு சில ஆரோக்கிய குறைபாடுகளோ, அல்லது திருமணம் சார்ந்த விஷயங்களில் தடைகளோ, அல்லது படிக்கக்கூடிய விஷயங்களில் தாமதங்களோ ஏற்படலாம், இல்லை பிரச்சனைகள் ஏற்படலாம். உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வாழ்வியல் மாற்றங்களை தருவதற்கான ஏற்பாடுகள் அக்டோபர் 9 முதல் 4ஆம் தேதி பிப்ரவரி வரைக்கும் குரு பகவானா இதை விட ஒரு பெஸ்டராக பெட்டராக வரவே முடியாது. பஞ்சமாதிபதி சனி பகவான் பஞ்சமஸ்தானத்தில் ஆட்சி, 6ல் ராகு 12ல் கேது பர்ஃபெக்டாக இருக்குது. குரு பகவான் உங்களுடைய 6ஆம் அதிபதி 8ல் வக்ரம் அடைகிறார் அப்படின்னு சொன்னால், மறைஞ்சு வக்ரம் அடைகிறான்னு சொன்னால், நீங்கள் வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வாழ்க்கையில் பெரிய முடிவுகள் எடுக்கணும்னா, ஒரு வீடு வாங்குவது, ஒரு திருமணம் செய்வது, ஒரு வாகனம் வாங்குவது, அல்லது ஒரு வேலை மாற்றுவது, வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட தொடர்புகள், ஒரு டிசிஷன் எடுக்கிறது, எல்லாத்துக்கும் அருமையான நேரமாக வருது. இதுக்கு மேலே இந்த கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய இடர்பாடுகள், தகராறுகள் டைவர்ஸ் கேஸ் கோர்ட்டில் போயிட்டுருக்கு அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் சரியாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வந்து டயலக்ஸ் இந்த பேசணும், இனிஷியேட் பண்ணணும், டிஸ்கஷனை இனிஷியேட் பண்ணணும், சரியாக வரும். எல்லா நிலைமைகளும் மாறும், குழந்தைகளை மறுபடி பார்க்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் ஏற்படும், இது சத்தியம். ஆக என் உயிரினும் மேலான துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த வீடியோ மிகப்பெரிய அளவில் பயனுள்ளதாக இருக்கும் என்பதில் நம்பிக்கை இருக்குது. தீர்வுகள் அப்படின்னு நம்ம போனோம்னா, முக்கியமான முதல் தீர்வு குரு பகவானுடைய காயத்ரி மந்திரம். ஓம் விருஷபத்வஜாய வித்மஹி கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத். இந்த மந்திரம் 21 முறை ஜபம் செய்ய வேண்டும். குரு பகவானுடைய க்ஷேத்திரம் சொல்லக்கூடிய ஆலங்குடிக்கு சென்று ஒரு முறை அவரை வழிபட வேண்டும். வியாழக்கிழமை தோறும் குரு சந்நிதிக்கு சென்று, சாய்பாபா சந்நிதியோ, ஆஞ்சநேயர் சந்நிதிக்கோ சென்று, ராகவேந்திர சந்நிதிக்கோ சென்று வழிபட வேண்டும். இதையெல்லாம் செய்யும் பொழுது வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் நடப்பது உறுதி. அதே மாதிரி 2வது பாயிண்ட் என்னென்னா, உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்த குருமார்கள், அது ஸ்கூலாக இருக்கட்டும் காலேஜாக இருக்கட்டும், அவர்களை போய் தேடி கண்டுபிடிச்சி அவர்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டதுன்னா அதை செஞ்சீங்கன்னா, அதை விட ஒரு பெரிய விஷயங்கள் இல்லை. ஆக இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். துலாம் ராசி நேயர்களுக்கு அதை வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மறுபடி உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை என் அன்புமிக்க துலாம் ராசி நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.